கடமைக்கு செய்யறாங்க அப்படின்னு ஒரு சாராரும் சொல்லிட்டு இருக்காங்க சோ இது பத்தி ஒரு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு ஆனா இதை தாண்டி நிறைய சமூக ஊடகங்களும் செய்தி ஊடகங்களும் ஈவன் அரசுமே கண்டுக்காத நிறைய பகுதிகளில் தன்னார்வலர்கள் அவங்களாவே இறங்கி ஒர்க் பண்ணதை பார்க்க முடிஞ்சது தன்னார்வலர்கள் வரும்போது அரசுக்கு அடுத்ததா நடிகர்கள் வந்து நிறைய உதவி பண்ணதை பார்க்க முடியுது குறிப்பா தமிழ் சினிமாவினுடைய வசூல் மன்னர்கள்னு சொல்லப்படக்கூடிய யாருமே ஆனா இந்த இடத்துல வந்து எந்த உதவியுமே பண்ணலன்னு சொல்லலாம் குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் நடிகர் அஜித் நடிகர் கமல் நடிகர் ரஜினின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நடிகர்கள் யாருமே வந்து எந்த ஒரு பண உதவியுமோ நிவாரண உதவின்னு எதுவுமே பண்ண கிடையாது விஜயை பொறுத்த வரைக்கும் துயர் துடைப்பும் அப்படின்ற மாதிரியான வெறுமனை வார்த்தைகளால் மட்டும்தான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க நடிகர்களும் அவங்களை விட ரொம்ப முன்னாடி ரொம்ப சின்னத்திரை நடிகர்களும் நிறைய உதவி பண்ணதை வந்து நம்ம பார்க்க குறிப்பா முதல்ல பார்க்கும் நடிகர் சூர்யா கார்த்தி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நடிகர் ஹரிஷ் கல்யாண் ஒரு லட்சம் ரூபாய் வந்து வெள்ள நிவாரண நிதியா கொடுத்திருந்தாங்க அரசுக்கு அதுக்கப்புறம் நேற்று சமீபத்தில் பார்க்கும்போது நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து நிதி அவர்களை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு அடுத்து பார்க்கும்போது இவங்க கூட ஓகே ஓரளவு மீடியாவில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்க இவ்வளவு கொடுத்துருக்காங்கனாலும் அடுத்ததா பார்க்கும்போது சின்னத்திரை நடிகர்கள் அதுலயும் குறிப்பா நடிகர் பாலா அவங்க வந்துட்டு முதல்ல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தன்னோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கிட்ட நேரா போய் ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பத்துக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ கையில் பணமாக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் தன்னோட சேவிங்ஸ்க்காக சீட்டு போட்டு வச்சுருந்த பணத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நைட்டி அப்புறம் ஜென்ஸுக்கு வந்து கைலியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி மூட்டை அப்புறம் பிரெட்டு பாலனு அத்தியாவசிய தேவைகள் இந்த மாதிரி நிறைய உதவிகளை வந்து தன்னோட காசை போட்டு நடிகர் பாலாவும் அமுதமானும் சேர்ந்து பண்ணதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இதுக்கப்புறம் பார்க்கும்போது சின்னத்திரை நடிகையில வந்து அறந்தாங்கினிஷா அவங்க வந்து ஈவன் அவங்க சென்னையும் கிடையாது அவங்க நேட்டுல இருந்து இங்க வந்து அதுக்கு அவங்க உதவி பண்ணுறதுக்கும் பணம் தர்றதுக்கும் அதை தாண்டி நிறைய விதமான பொருட்கள் வாங்குறதுக்கும் சமையலுக்குமே வந்து எல்லாமே ரெடி பண்ணிருந்தாலும் கூட அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வர்றதுக்கான போதிய வாகனங்கள் இல்லை அப்படின்றனால அவங்களோட அந்த சின்ன கார்லயே வந்து எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து அதுக்கப்புறம் போயிட்டு போயிட்டு வந்து நிறைய உதவிகள் பண்ணதை பார்க்க முடியுது இத்தனைக்கும் அவங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஐசியூவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த நிலையிலும் சின்னத்திரை நடிகர்கள் இவ்வளோ இறங்கி வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய சமூக வலைத்தளங்கள் நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டாதான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது சோ இது ஒரு பாராட்டத்திற்குரிய விஷயம் அப்படின்னாலுமே கூட அரசியல்வாதிகள் மேல இந்த சமயத்தில் மக்கள் பயங்கர கோபமாக இருக்காங்க ஆளுங்கட்சியும் சரி எல்லா எதிர்கட்சிகள் மேலேயுமே அரசியல்வாதிகள் வந்து யாருமே பார்க்கல அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா செய்தி ஊடகங்களில் எல்லாமே சரியாயிடுச்சு சென்னை பேக் டு நார்மல் சரியாயிடுச்சு அப்படின்னு காட்டப்பட்டாலும் உண்மை கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்க்கும்போது இன்னும் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது முறையாக அந்த மக்களுக்கு போதிய வசதிகள் எதுவுமே அந்த பாதிக்கப்பட்ட டைமில் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஸோ அரசியல்வாதிகள் மேல மக்கள் கோபமா இருக்கிற சமயத்தில் அடுத்ததா எப்பயுமே அரசியலுக்கும் சினிமாக்கும் ஒரு கனெக்ட் இருக்கத பார்க்க முடியுது ஸோ நடிகர்களுமே யாருமே வந்து பெருசா பேசல உதவி பண்ணல பேசினாலும் உதவி யாருமே பண்ணல அப்படிங்கிறத பார்க்க முடியுது குறிப்பா விஜய் மக்கள் இயக்கத்துல வந்து அந்த வகையில நிறைய இடத்துல பண்ணாங்க அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வருது நிறைய இடங்கள்ல சமைச்சிட்டு படகுலையே போய் வந்து குடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட அதுலயும் ஒரு விமர்சனம் என்ன சொல்லப்பட்டதுன்னா அப்பையும் வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய போட்டோவை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் அதையும் கையில தூக்கி பிடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டது விளம்பரத்துக்காக இதெல்லாம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டது கோடி கோடியா கிட்டத்தட்ட நடிகர் நடிகர் விஜயா இருக்கட்டும் அஜித் அவர்களா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் ரஜினி இவங்க எல்லாருமே ஒரு படத்துக்கு சாலிடா குறைஞ்சது நூறு கோடிக்கு மேலதான் வந்து எல்லாருமே வந்து சம்பளம் வாங்குறாங்க இருந்தாலும் வெறுமனே ட்விட்டரில் வாய்ஸ் அவுட் பண்ணுறத தாண்டி நீங்கள் வந்து கை கோர்ப்போம் தேர் துடைப்போம்னு வெறுமனை ட்வீட் போடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கையிலேருந்து நீங்க என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் தான் தொடர்ந்து எல்லா நடிகர்கள் மேலேயும் இப்போ வைக்கப்படுது